ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விஜிகேட்ரிக். நம்ம விஜிகேட்ரிக் சேனலில் கிறிஸ்மஸ் ஈவினிங்க்கு ஒரு ஸ்பெஷலான சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். நம்ம விஜிகேட்ரிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரியாணியோட ரேஷியோவை மாற்றாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% பர்ஃபெக்டான ஒரு சிக்கன் பிரியாணி நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, 5 பெரிய வெங்காயம் எடுத்து பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கொத்து கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். 1 லெமன் வந்து 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1-7 தக்காளி எடுத்து அதை பீஸ் பீஸாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய் எடுத்து நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பிடி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு, 1 புதினா தலை 1 கொத்து எடுத்து வச்சுருக்கேன். 1 பெரிய துண்டு இஞ்சி 2 பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு, 1 குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நெக்ஸ்ட்டு பட்டை கிராம்பு இலை 1 கைப்பிடி பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காய பீஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலில் வெங்காயம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். கிறிஸ்பியாக ரெட் கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நமக்கு வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு, நம்ம புதினா இலையை ஆட் பண்ணிக்கலாம். புதினா இலை தான் நமக்கு ஒரு அரோமாவான டேஸ்ட்டை கொடுக்கும். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு மிளகாய்த்தூள் வந்து ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆனிச்சுன்னா நமக்கு பிரியாணிக்கு நேச்சுராகவே கலர் தரும். மிளகாத்தூள்லாம் நமக்கு ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு, கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஒரு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பீஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பீஸையும் நான் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு திக் ஃபேஸ் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா தக்காளி ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், தக்காளி நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடச்சிட்டு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, நான் 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் பீஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது சிக்கன் பீஸ் எல்லாத்துலேயுமே உப்பு உரப்பெல்லாம் ஏறிடும். நம்ம 1 minute சிக்கன் பீஸ் எல்லாமே நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் பீஸ் எல்லாமே டீப் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நெக்ஸ்ட்டு நம்ம 1 cup தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் சேர்த்துட்டு தயிர் ஆட் பண்ணும்போது அதில் புளிப்புலாம் நல்லா ஏறிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் எல்லாம் நமக்கு டீப் ஃப்ரை ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு, 1 cup வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 cup பாஸ்மதி ரைஸ் எடுத்தால் நம்ம 1.5 cup வாட்டர் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, 1/2 cup வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம
புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஆஃப் லெமன் அதில் புளிஞ்சு விட்டுக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணோடனே நம்ம உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை விசில் போடாமல் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு அந்த விசில் போடுற இடத்துலேருந்து புகை வந்தோடனே நமக்கு ஒரு கொதி வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் நம்ம குக்கரில் செய்கிறதுனால. இந்த பாருங்கள் இந்தளவுக்கு நமக்கு ஊறி இருக்கு. நெக்ஸ்ட்டு நான் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கரண்டியை வச்சுட்டு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். ரொம்ப அடி வரைக்கும் மிக்ஸ் பண்ண வேணாம். லைட்டாக இப்படி டிப் பண்ணாலே போதும், நமக்கு மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம குக்கரை வந்து மூடி வச்சுக்கலாம் விசில் போட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் குறையிற வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுருக்கணும். இதுதான் தம் பண்ணுற ஸ்டேஜு. இப்போ நம்ம ப்ரெஷர் கொஞ்சனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே ஒரு ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி மாதிரி தான் இருக்குது. நமக்கு குக்கரில் எல்லா அரிசிலாம் வந்து தனித்தனியாக தான் வெந்திருக்கு. கொஞ்சம் நமக்கு அரிசிலாம் சேர்ந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே வச்சிட்டோன்னா சரியாயிடும். இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த பிரியாணியை சூப்பராக செய்யலாம். ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரேசியோவில் பிரியாணி செஞ்சிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி கிடைக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க, அதுக்கு நான் கேரண்டி. பிரியாணிக்கு சைடிஷாக நான் சிக்கன் 65 வச்சுருந்தேன். அதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நம்ம தயிர் பச்சடி செஞ்சு வச்சுக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். கண்டிப்பாக இந்த பிரியாணி ரெசிபியை கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம விஜிகேட்ரிக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.